அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழக அரசு தமிழகத்துக்கே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆகஸ்ட் 15ஆம் தேதி அறிவித்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டில் பனைமரங்களை வெட்ட தடை வைத்துள்ளாங்க. அந்த விஷயங்கள் நம்ம தமிழகத்துக்கு, நம்ம இயற்கை ஆர்வலர்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குச்சு. அதை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்த்தலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பனைமரம் தமிழக மக்களின் மற்றும் தமிழகத்தின் அடையாளமாக பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது. அழிவின் விளிம்பில் உள்ள பனைமரங்களை வெட்ட தடை வைத்த அரசிற்கு இயற்கை ஆர்வலர்கள் ரொம்பவே நன்றி தெரிவிச்சிருக்காங்க. எதை கேட்டாலும் கொடுக்குற மரத்தை தான் கற்ப விரிச்சோம் அப்படிம்போம். ஏன்னா பனைமரத்திலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. பனை ஓலை, நுங்கு, பதநீர், பனம்பழம், பனங்கற்பட்டி, பனை வெள்ளம், பனை விசிறி, பல பயன்களை தரக்கூடிய மரம் தான் தமிழகத்தின் கற்ப விருட்சமாக கருதப்படுறோம். அந்த கற்ப விருட்ச மரம் கடந்த 50 ஆண்டுகளில் கணக்கிட முடியாத அளவுக்கு அழிஞ்சிட்டு வருது. 2018ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள பனைமரங்களின் எண்ணிக்கை 8.59 கோடி, அதில் 5.10 கோடி மரங்கள் தமிழகத்தில் இருப்பதாக சொல்கிறது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். சமீப காலமாக பனைமரங்களின் அழிவு மனிதராலும் வறட்சியாலும் 2.50 கோடியாக குறைந்துவிட்டது. இதன் காரணமாக பனைமரத்தை பாதுகாக்கும் வகையில் மதுரை உயர்நீதிமன்றம் ஓர் உத்தரவை பிறப்பித்துள்ளது. பனைமரத்தை அரிவகை மரமாக அறிவித்துள்ளது. பனைமரத்தை பாதுகாப்பதற்கு வெட்ட தடை செய்துள்ளது. பனைமரத்தோட ஆயுதாலம் பார்த்தீங்கன்னா 150 ஆண்டுகளாகும். தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம் தான். அதை நம்ம மறந்து பல ஆண்டுகளாகிடுச்சு. இயற்கை ஆர்வலர்கள் மட்டும் கொஞ்சம் பேர் பனை விதைகளை நட்டுட்டு இருக்காங்க. 2017 ஏற்பட்ட கஜா புயலில் வேகத்தை தாக்குப்பிடிக்க இயலாமல் அத்தனை மரங்களும் மண்ணோடு சரிந்தபோது கம்பீரமாக தலை நிமிந்து நின்ற ஒரே மரம் பனைமரம் மட்டும்தான். மண்ணை கெட்டியாக பிடித்து வைக்கக்கூடிய பனைமரம் தமிழனைப் போலவே உறுதி கொண்டவை. பனை குறித்து தொல்காப்பியம் காலத்திலே பேசப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பழமையான வரலாறுகள் பலவும் பனை ஓலைகளின் மூலமே பாதுகாக்கப்பட்டு நம் காலம் வரை கடத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே திருப்பனங்காடு தாளபுரீஸ்வரர் என்ற ஒரு தலம் உண்டு. அந்த தலத்தில் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க, உயிருள்ள பனையை வெட்டுபவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். நமது தமிழ் மன்னர்கள் காலத்திலே பனையை வெட்டுபவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பது நடைமுறையில் இருந்துள்ளது. பல நூற்றாண்டுகளாக தமிழகத்தின் அடையாளமாக இருந்த பனையின் மரபை மறக்கடிக்கும் வகையிலான வாழ்வியல் முறைக்கு நாம் கடந்த 1/2 நூற்றாண்டு காலமாக மாறத் தொடங்கிவிட்டோம். இதை அறிந்த நமது தமிழக அரசு பனை மரங்களை எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக வேளாண் துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் பனைமரங்களை பாதுகாக்கவும் பனைமர விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கவும் தமிழ்நாடு அரசு அதிரடி திட்டங்களை வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது. 30 மாவட்டங்களுக்கு 26 லட்சம் பனை விதைகளையும் 1 லட்சம் பனை கன்றுகளையும் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழக அரசு. பனை மேம்பாட்டு இயக்கம் 3 கோடி ரூபாய் செலவில் மாநில அரசுக்கு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளது தமிழக அரசு. அது மட்டுமின்றி பனை ஆராய்ச்சி பயிற்சிகள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கிள்ளிக்குளம் வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் பனைமரம் தொடர்பாக ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தரமான பனைவளம் தயாரிப்பு குறித்து விவசாயிகளுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும். பனை கற்பு கட்டி தயாரிக்க நவீன இயந்திரங்களை கொள்முதல் செய்ய மானியமும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பனைத்தொழிலை மட்டும் நம்பி வாழக்கூடிய ராமநாதபுரம், திருநெல்வேலி போன்ற மாவட்ட பனை விவசாயிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இந்த நற்செய்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பனைமரத்தை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. முடிந்தளவு இனியாவது பனைமரங்களை பாதுகாத்து வளர்ப்போம். நன்றி, வணக்கம். என்றென்றும் இணைந்திருங்கள் செங்காந்தலுடன்.